Hello friends, welcome to our you and we cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி பட்டர் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இதே நான் புரோட்டா சப்பாத்திக்கு சைடிஷாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பட்டரில் நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கிரேவியில் நம்ம சேர்த்து நம்ம இதை செய்ய போகிறோங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு, நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்றாப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து இதை நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு கடாயில் 2 பெரிய வெங்காயத்தையும் 10 முந்திரியும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம தேவைக்கேற்றாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு, அதே கடாயிலேயே 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்கு மேலே சேர்த்துடலாம். பேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருந்ததுனா தான் நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா பேக் சைடு அப்படியே திருப்பி அதையும் வேக வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போது சிக்கனை ரோஸ்ட் பண்ண பேன்லேயே 2 தக்காளி பழத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் முந்திரியும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கிக்கலாம். இதோட நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கும்போது மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம மிளகாய்த்தூள் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி நம்ம சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இந்த கிரேவியோட ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கினாலே போதுங்க, சிக்கன் நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு இல்லைன்னா விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர் சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மசாலாவை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் பட்டரில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிரேவி ரெடி பண்ணி அதில் சேர்த்துருக்கிறதுனால சிக்கனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.